பள்ளி பள்ளி அம்மா, நீங்க என்ன குழந்தையா இறங்குங்களா? நான் இறங்க மாட்டேன், பள்ளி போனதா நான் இறங்குவேன். யோ கடவுளே, ஏமா அது உண்மையான பள்ளி இல்ல, ரப்பர் பள்ளி. என்னத்தான் திரும்பி தொலைப்பில தெரியல, இறங்குங்க. ஏ அப்பா, எப்படி ஒரு 80-85 கிலோ இருக்க மாட்டியா குண்டாதி? ஓ கடவுளே, கிறுக்கி, அதுக்கு இப்படியே தூக்கி போடவே என் இடுப்பு எலும்பே போச்சே. ஆ நல்லா இடுப்பு எலும்பு உங்களுக்கு உடையட்டும். எப்போ எவ்வளவு பெரிய குண்டாத்தி மாதிரி இருந்துட்டு ஏன் இடுப்புல வந்து ஏறிடல? நானே ஓட்டடை குச்சி மாதிரி இருக்கேன். போட்டு என்னமா இப்ப நகலாம் எவ்வளவு விலை விக்குதுன்னு தெரியும்ல, எவனாவது பார்த்தான்னு ஐயா அப்படியே தூக்கிட்டு போயிருவானமா? இப்படி அஜாக்கிரதா இருக்காதே, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. விடு, நகையெல்லாம் நானே என் பீரால கொண்டு பூட்டி வச்சுக்கிறேன். என்னது, உங்க வீடு சென்னையில இருக்கு, உங்க பீரோ சென்னையில இருக்கு, நீங்க எங்க கொண்டு வைப்பீங்க? அது வடிவு, குடு, நானே பூவரசி பீரால கொண்டு வச்சிடறேன். என்ன மங்கிட்ட பாத்துட்டே இருக்க சொல்லு. சும்மா இருமா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. பிறகு ஏதாவது பிள்ளை கடந்து அழுதுட்டு நடக்கும், நீ அந்தாலும் நகையை வச்சுட்டு போயிருவா. அவன் ராதா புருஷன் வேற பார்த்தான் வையா, நகையை விடவே மாட்டான், அந்தாலும் தூக்கி கொண்டுட்டு போய் வித்துருவான். பாத்துக்க முடிச்சவா, எதுக்கடுத்தவளோ சரித்த சரித்த தலைய மட்டும்தான் ஆட்டுவா. பூவரசி, என் ரூம்ல கொண்டே வச்சுட்டு வந்துடுறேன். என்னமா போச்சு, நகை மண்ணா போச்சு, இந்த பாவி மட்டும் சின்ன பொண்ணு வந்தா நாசமா போச்சு, வள்ளியால எல்லாம் மண்ணா போச்சே. மங்கட்ட மங்கட்ட ஒன்னதான் சொல்ற, திரும்பு. ஆத்தா எங்கதான் பாத்துட்டு இருக்கலன்னு தெரியல, ஒரே பார்வையாதான் இருக்கும் அங்க, திரும்பு. கிறுக்கி கிறுக்கி மாதிரி காரணத்தை உளறிட்டு இருக்கா பாரு, அறிவு இருக்காப்ல உனக்கு கொஞ்சம் ஆகுது. அத்தகிட்ட நகைய காட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே. எனக்கு பொய் சொல்லியே பழக்கம் இல்ல, என்னமோ உங்க வீட்டுல கடக்கெல்லாம் ஒரு வடிவு கிறுக்கி, அந்த கிறுக்கி தூக்கி போட்டதுல என்னன்னு தெரியல, இடுப்புல சுளுக்கு மாதிரி சுளுக்கிடுச்சே. அம்மா மங்கட்ட, அதையாவது உருப்படியா பண்ணப்பா, கூட்டிட்டு வாங்க, ரொம்ப வலி தாங்க முடியல. என்னடி என்ன உளறிட்டு இருக்க, என்ன பகல் கனவா? வாய மூடிட்டு வா பாத்துக்க, இல்லனா பாதியிலே இறக்கி விட்டுருவேன். எல்லாம் கனவா? பரவாயில்ல, கனவா இருந்தாலும் நல்லாதான் இருந்துச்சு. இது மட்டும் நிஜமாச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நானும் சக்தியா தானோ கல்யாணம் முடிஞ்சு இதே மாதிரி பைக்ல சந்தோஷமா போகலாம். ஆனா என்ன பண்றது, இந்த பூமாரி இருக்கிற வரைக்கும் எனக்கும் சக்தியா தானுக்கும் கல்யாணமே நடக்காதே. சீக்கிரமாவே இந்த பூமாரிய ஒரு வழி பண்ணணும். சீக்கிரமாவே அந்த பூமாரிக்கு ஒரு முடிவு கட்டுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது? இவங்களுக்கு நான் மட்டும் எல்லாமே நல்லதாவே நடக்குமா, எனக்கு தான் எல்லாம் கெட்டதாவே நடக்குதுல்ல? இது இனிமே நடக்க கூடாது. பூமாரிக்கு ஒரு முடிவு கட்டினாதான் எனக்கும் சக்தியா தானுக்கும் கல்யாணம் நடக்கும். ஏ பூமாரி, உன்னை முடிவு கட்டுறது கொட்டுறது தாண்டி. கொஞ்சம் என்ன வாங்கன்ற, நீயே போய் வாங்கிட்டு வா. என் பொண்டாட்டி பூமாரி KFC சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையா கேட்டா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப அந்த மூஞ்சிக்கு KFC சிக்கன் சாப்பிடலனா ஆகாது. வாங்க சத்யதா. ஏய் என்னடி ஃபேன்சி ஐட்டம் தானே, போய் வாங்கிட்டு வா. இதுக்கு கூட நான் வரணும்? சத்யதா, எனக்கு விலையெல்லாம் கம்மியா பேசி வாங்க தெரியாது, ப்ளீஸ் என் கூட துணைக்கு வாங்க.
பரவாயில்ல, என்ன வேலை சொல்றானோ அதே வாங்கிட்டு வா. என்ன சத்தியதா இப்படி பண்றீங்க? இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் பிளேஸ், இங்க எத்தனை பசங்க இருப்பாங்க, அவங்கள கிண்டல் பண்ணுவாங்களே. யோ ஏண்டி இப்படி நான் சோவ அடிக்கிற? பூ வேணுமாமா? பூ, மல்லிப்பூமா? மல்லிப்பூ ஒரு மொழம் 20 ரூபாயாமா? ஆஹா, மல்லிப்பூ வாசனை தூக்குதே. சத்தியதா ப்ளீஸ் சத்தியதா, எனக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுங்கல. ஓய் முடிட்டு இருடி, நான் எதுக்குடி உனக்கு மல்லிப்பூ வாங்கி தரணும்? என்ன ஒரு மொழம் 20 ரூபாய்க்கு வாங்கி கூட? யோ கடவுளே, முதல்ல பொண்டாட்டின்னு சொல்றத நிறுத்துங்க. அவ ஒண்ணு என் பொண்டாட்டி கிடையாதுங்க, அது புரிஞ்சுக்கோங்க. முதல்ல என்ன சத்தியதா, பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கோவனாலும் வீட்டோட வச்சுக்கோங்க. பப்ளிக்ல ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ். சீ, நினைச்சத சாதிச்சிட்டேனா? அம்மா ஒரு மொழம் கொடு. எனக்கு ரெண்டு மொழம் பூ வேணும். எப்பா என்னப்பா, உன் பொண்டாட்டிக்கு முடி எவ்வளவு நீளமா இருக்கு, நல்லா ரெண்டு மொழம் வாங்கி கொடுப்பா. யோ கடவுளே, சோ வெட்டிக்கிறாங்களே. சரிமா, ரெண்டு மொழம் போட்டு கொடுங்க. சரி தம்பி, டப்பா வாங்கிக்கோ. ஆ குடுங்கங்க. சத்தியதா காசு குடுங்க உங்களுக்கு. ஏய் சீப்பா, எனக்கு தெரியும்னே. தாங்கங்க வாங்கிக்கோங்க. ஆ சரி தம்பி. ஏய் இந்தா புடிச்சு தொலை. ஆ சத்தியதா இருங்க இருங்க, அப்படியே கொஞ்சம் என் தலையில வச்சு விட்டுறங்கள. அதெல்லாம் முடியாது. ஏய் என் கோபத்துக்கு ஒரு அளவு தாண்டி இருக்கு, அப்புறம் அடிச்சு போறேன். ஏன்பா இவ்ளோ கோபப்படுற? உன் பொண்டாட்டி எவ்ளோ ஆசையா கேக்குறா. புருஷன் கையால பூ வச்சா பொண்டாட்டிக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? வெச்சு விட, இப்போ நான் குறஞ்ச போக போறேன். ஏமா, நான் உங்ககிட்ட சொன்னேனா இவன் என் பொண்டாட்டின்னு? சும்மா அடுத்த விஷயத்துல வந்து இப்படி மூக்க நுழைச்சிட்டு இருக்காதிங்க, சரியா? ஏய் இந்த பூவை வெச்சா பைய பெக்கலனா போடி பலி விடு. என்னப்பா, பூவை கையிலே வச்சிட்டு இருந்தனா காஞ்சி போயிடும்பா, தலையில வச்சு விடு. யோ கடவுளே, எல்லா பக்கமும் இப்படி என்ன சோவ அடிக்கிறாங்களே. ஏய் சத்தியதா வெச்சு விடுங்களே. வெச்சு தொலைறேன். ஏமா நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அதான் பூ வாங்கியாச்சுல. தம்பி தம்பி, இந்த இடத்துல வச்சாதான் எனக்கு வியாபாரம் ஆகும், ஆட்கள்லாம் வரக்கூடிய டைம். நீங்க வேணா கிளம்புங்க. சரி சத்யதா, நீங்க தலையில வச்சு விடுங்க, நம்ம கிளம்பிடலாம். சீ வெச்சு தொலைறேன். ஆஹா, இப்பதான்பா சந்தோஷமா இருக்கேன். வெச்சிட்ட எருமை, வா வந்து தொலை. ஏய் என்னப்பா, பொண்டாட்டியை பார்த்து எருமை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க. நல்லா மானே தேனேன்னு கொஞ்சப்பா, அந்த பிள்ளைய பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. அவள பாவம், அவ உடம்பெல்லாம் விஷம். பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீண்டும் அடுத்த